வணக்கம், நான் ஹரிதாஸ். இப்போ அசுர வேட்டை அப்படிங்கிற ஒரு தொடரை பற்றி பேச போகிறோம். இந்த தொடரில் நான் செல்வா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன், ஃபாரன்சிக் ஃபோட்டோகிராஃபர். அசுர வேட்டை இந்த சீரீஸ் முழுக்கமே வந்து ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு சீரீஸ். இதில் உள்ள விஷயங்கள், கதைத்தளம், கதாபாத்திரங்கள், லொக்கேஷன்ஸ் எல்லாமே மிகப்பெரிய சேலஞ்ச் அமைஞ்சது. இந்த கதாபாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கரியரில் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே முடிஞ்ச அளவுக்கு ஸ்டீரியோ டைப் கதாபாத்திரங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருந்தேன். அதே மாதிரி இந்த கதாபாத்திரமும் முற்றிலும் எனக்கு ரொம்ப புதுமையான ஒரு கதாபாத்திரம், இதுக்கு முன்னே நான் பண்ணாத ஒரு கதாபாத்திரம். இதுலேயே நிறைய விஷயங்கள், இமோஷனலாக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், ஒரு தேடலாக இருக்கட்டும், இந்த கதாபாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய தேடல் இருந்தது. இந்த கதாபாத்திரத்துக்குள்ளே உள்ள விஷயங்களுக்காக நிறைய ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியிருந்தது, நிறைய தேடல் இருந்தது. இதில் வந்து நான் ஃபஸ்ட் டைமாக சேர்ந்து நடிக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாமே, சங்கீதா கூட நான் நினைக்கிறேன் ஒரு சில ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பேன், பட்டு மற்ற யாருக்குமே வந்து நான் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணதில்லை ப்ராஜெக்ட்ஸ். இதுதான் ஃபஸ்ட் டைம். இந்த அசுர வேட்டையில் வந்து எனக்கு மிக பிடித்த ஒரு கலைஞர் அப்படின்னு சொன்னால் எனக்கு யோகராஜ் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா யோகராஜோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் பார்த்துருக்கேன், நான் ரசிச்சிருக்கேன், பாராட்டியிருக்கேன். இந்த அசுர வேட்டையிலையும் வந்து அதில் கொஞ்சம் கூட குறைச்சல் இல்லாமல் ரொம்ப நல்லா அவரோட கேரக்டர் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டரோட இன்டென்சிட்டி என்ன அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சு பண்ணியிருக்காரு. எனக்கு ஆப்ஷன் கொடுத்துருந்தா டெஃபினட்டாக வில்லனாக தான் பண்ணியிருக்குமே. ஏன்னா ஹீரோ பண்ணுறதுக்கு பயங்கர போருங்க, எப்போவுமே நேர்மை, நீதி, ஒரு ஸ்ட்ரேட் ரோட்டில் ட்ராவல் பண்ணணும். இப்போ கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அது போர் அடிச்சிடும். ரொம்ப அருமையான ஒரு பெரிய டீம் எங்களோட டீம். ஏன்னா இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ண வேண்டியது, அது லொக்கேஷன் வாய்ஸ் பயங்கர செட்டப், இப்போ என் பேக்ரவுண்டில் நீங்கள் பார்க்குற விஷயமாக இருக்கட்டும். ஸோ இதுக்கு வந்து நிறைய ரிசர்ச், நிறைய ஹோம்ஒர்க் தேவைப்பட்டது. இதுக்கு வந்து சரியான டீம், ஒரு நல்ல புரிதல் உள்ள டீமாக இருந்தால் மட்டும்தான் இதை பண்ண முடியும். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சரி, டெக்னிக்கல் டீமாக இருக்கட்டும், ஆர்ட்டாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், டைரக்டர் டிபார்ட்மெண்ட் இருக்கட்டும், எல்லாருமே வந்து கரெக்டாக அமைஞ்சது. அதனால் இந்த சீரியலை நல்லபடியாக முடிக்க முடிஞ்சது. அனைவருக்கும் வணக்கம், நான் ஹரிதாஸ். அசுர வேட்டை தொடர் நாடகம் ஆஸ்ட்ரோ வின்மீன் HD யில் காணத்தவிடாதீர்கள்.